Hi hello friends, welcome to MK Kesav Gaming YouTube channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சோ கேவ தமிழ் கில்ல இருந்து ஒரு பிளேயரோட தான் நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் கூட நம்மளை ஃபஸ்ட்டு கேஓ தமிழன் கீழே உள்ளவரான்ட்டு அப்புறமேல் நான் தெளிவாக வெளில போயிட்டு பார்த்தேன். ஸோ கேஓ டோனி ப்ரோ அவர் தான் வந்து லீடராக இருந்தார். இந்த வீடியோக்கெலாம் நான் வாய்ஸ் கொடுத்து போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில வேலைகள் நிறையவே இருக்குது. எடிட்டிங் பண்ணுறதுக்குனே ஒரு 15 நிமிஷம் ஒரு மணி நேரம் ஆயிடும். ஏன்னா நம்ம இப்போ வாய்ஸ் கொடுக்குறோன்னா அதை மறுபடியும் உட்காந்து கேட்கணும். ஏதாச்சும் ஒரு இடத்த தப்பாக போச்சுன்னா அவ்வளோதான், வீடியோவே சொதப்பல ஆகின மாதிரி தான். இங்கிட்டு ரெண்டு பேரும் ஏன் பக்கத்தில் தான் அங்கே போடு ஹெட்ஷாட்டு. நம்மளாம் ஒரு காலத்தில் ப்ரோ பிளேயர். நேற்று தான் எனக்கு இன்ஜின் ஒரு ரூம் மேட்ச்சில் வந்தார். ரூம் மேட்ச் தான் ஹெட்ஷாட் வாங்கிட்டு அழுதுட்டு போயிட்டாரு. அப்பமேல என்னை புகழ்ந்து பேசினார், யுவர் தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போனார். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் திமிங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வராரு. அப்புறமே பார்த்தீங்கன்னா ஜோனில் வந்து போயிடுவார் தலைவர். பொறுமையாக இருந்து பாருங்களே, ஜோனில் இருந்து போயிடுவார். ஏன்னா வெளில வந்தால் நான் அடிச்சு போடுவேன். ஏன்னா நான் எம்கே கேசவ் கேமிங் ப்ரோ பிளேயர். அவரே ஒத்துக்கிட்டார், ப்ரோ ப்ரோ ஐயோ அவர் படா படா ப்ரோ பிளேயர் ப்ரோ அப்படிலாம் சொன்னார். ஸோ கேஓ ஜீவா ப்ரோ நாங்கள் அப்படியே இடையில அப்படியே மைக் ஆன் பண்ணிலாம் பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறமேல பார்த்தீங்கன்னா என்ட்டு ஃபோனு கொஞ்சம் கோளாறுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இடையில பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ எனக்கு இதில் இந்த மேட்ச்லேயே கட் பண்ணி தான் வந்து இருக்கும். ஏன்னு நான் ரீசன் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா என் ஃபோனு கொஞ்சம் சரியில்லை, இடையில ஹேங் ஆச்சு, அப்படியே ஸ்டெக்காகி நின்றுச்சு ஃப்ரீ ஃபயர். அப்படின்னு வெளில போயிட்டு மறுபடியும் வந்தேன். அவன் மேலே தான் ஃப்ரீ ஃபயர் ஒழுங்காக வந்துச்சு. இந்த மாதிரி செகண்ட் ரவுண்டை பாருங்களேன், வரிசையாக ஒன் டாப் தான் அடிக்கிற அடிய அட ஒன் டாப்பு தான் விழுகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன் டாப் தான் விழுங்க. நம்ம எல்லா பாட்டுக்கும் நம்ம பாட்டுக்கும் ரெமிக்ஸ்லாம் இருக்குது. இப்போ என்ன பாட்டு பாடலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பாடுவோமா? இந்த பாடலுக்கு என் இரண்டை அழுத்தவும் போடுவோமா? எங்கடாவன் இனிமி போடு. கேசவ் தான் வர்றாரு, கிவ்அவே கொடுக்க போறாரு, அதுதான் அதுதான் சப்ஸ்கிரைபரோட முடிவு. இந்த பாடலுக்கு என் மூன்றை அழுத்தம். பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஒரு ஜோக்கான்னு தான் பண்ணுறேன். கேஓ ஜீவா ப்ரோ அப்புறமே சொன்னார், ப்ரோ நான் ரியலாகவே கேஓ தமிழன் கீழ தான் இருக்கேன், நீங்கள் நம்மளனா நான் அவரோட ஐடி நம்பர் கூட கொடுக்குறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கில்ல சேர்க்க மாட்டார், ஏன்னா கில்ல நிறையா பேர் இருக்குது அப்படின்லாம் என்கிட்ட சொன்னார். சரி ப்ரோ நம்மளும் நானும் விட்டேன். சரி நம்ம பிளேயரு தமிழ் பிளேயரு எல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டோம் அப்படின்னு பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்னார், ப்ரோ நீங்கள் நல்லாவே ஆடுறீங்க போகிறோன்ட்டு. நான் சொன்னேன், ப்ரோ நான்லாம் அவர் அழுத்தி பிடிக்கேசு ப்ரோ, என்ன ப்ரோ என்னையை பார்த்து நல்லா விளாட்றீங்கன்னு சொல்லிட்டீங்க, நானே ஒரு துபாக்கரு ப்ரோ, என்னையெல்லாம் ஒன்ட்டா என்னையெல்லாம் மூஞ்சியில் ஒரு அரைஞ்சானே அப்படியே அழுதுட்டு அம்மானு உட்காந்துருவேன் ப்ரோ அப்படிலாம் சொன்னேன். ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுவீங்க அப்படிலாம் சொன்னார். சரி ப்ரோன்ட்டு நாங்கள் எல்லாமே அவரும் என்னென்னமோ கேட்டார். நான் மைக் ஆன் பண்ணல, ஏன்னா யாருங்க போ நெட்டை பாருங்கள் முதல்ல 100, 200, 300, 400, 500 அப்படிலாம் போகுது. அப்புறமே இடையில பார்த்தீங்கன்னா 999 வந்திருக்கோம். அதனாலே வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு 5 ரவுண்டு கிட்டே ஒரு 3-4 ரவுண்டு கிட்ட கட் பண்ணியிருப்பேன். எனக்கே தெரியலை நான் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்க்க போகிறோம் வந்து இல்லை, நான் டேரெக்டாக இப்போ நான் அப்ளை பண்ணிடுவேன். இன்ட்ரோ கூட இந்த வீடியோவுக்கு கிடையாது, ஏன்னா இன்ட்ரோ வச்சாலே தனி தொகையாக நெட்டு கேட்குது. எனக்கு ஆன்லைன் கிளாஸுக்கே கரெக்டாக நெட்டு முடிஞ்சு போயிடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பெரிய ஆளுதான் இல்லை, ஸோ டைம் வேறு இல்லை. யார் இருக்கீங்களா நெட்டை பார்த்தீங்களா எங்கெங்கேயோ போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆகிருக்கும். இப்போயும் பாருங்கள் 999 போயிட்டாப்ல நம்ம தலைவர். ஏன்னா எவ்வளோ ஸ்டெக்காகும் பாருங்கள் என் ஃபோனு. ஸோ கிளாரிட்டி இந்த வீடியோக்கு இருக்காது அவ்வளோவா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸ்கையில் இருக்க ஆட்டர் வச்சோம் சரசன் மெடிக்கிட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. எனக்கும் இந்த மாதிரி தான் கௌதம் கேமிங்க்கும் எனக்கும் ஒரு வாட்டி நடந்துச்சு. ஸோ அப்பமே பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் கேட்டர் சரசனம் போட்டால் நான் நினச்சேன், என்னடா அது இப்படியெல்லாம் அடிக்கிறானே, நம்ம இப்படி அடித்தாலும் அவனுக்கு மெடிக்கிட்டு எப்படி தான் கிடைக்குது அப்படின்னு நினச்சி அப்பமே தான் பார்த்தோன்னே இருந்துச்சு ஸ்கைலர் கேட்டருன்ட்டு. ஸோ அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஏதோ சட்டையில் சாம்சங் கேலக்ஸி S20 இருந்தால் எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. ஸோ அந்த சட்டை ஏற்கனவே வந்துச்சா வரலான்னு எனக்கும் தெரியல. அந்த சட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆமாம் எமோட் போட்டுக்கிட்டே இந்த ரூக் எஃப்எஃப்எ அப்புறமேல வேறு யார் விஞ்சென்சோ பிஎன்எல் அதெல்லாம் எமோட் போட்டுக்கிட்டே போய் அடிப்பாங்க பாருங்க. நம்மளும் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் பண்ணுவோமே அப்படின்னு ட்ரைனிங் பண்ணால் மண்டை சட்டை போட்டு விட்டாங்க. அரே பாய் என்ன பாய் யாருமே திரும்பவே முடியல, எங்கே திரும்பவும் தெரியல, செவ்வாழை திரும்பிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு திரும்பிட்டேன். கால்லாம் உடைக்கிறாங்க, மேலாம் வராங்க, இங்கே யாருங்க ஏய் நல்லா ப்ராப்ளம்ரா அப்படின்னு சொல்லிட்டு வேன் மேலே மேலே ஏறிக்கிட்டு அப்புறமேல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னே தெரியல, இந்த சட்டையை பாருங்களேன் சாம்சங் கேலக்ஸி S20 அப்படின்னு என்னமோலாம் போட்டிருக்கு. அந்த சட்டை வந்துச்சா ஃப்ரீ ஃபயரில் எனக்கு தெரியவே தெரியல. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஹெட்சாட் போடுறாங்க, இங்கிட்டு திரும்பினா இவன் ஹெட்சாட் போடுறான். அய்யோயோ 40 ரூபா பாடு இருக்கு, ஓ ஜில்லுவால பூச்சி தேனேச்சா அந்த மாதிரி தான் இருக்கு. ஏங்க ஜீன் எடுத்து ஏன் போகிறோம், நான் கஷ்டப்பட்டு அவன் எடுப்பேன். ஜில்லுவால பூச்சி தேனேச்சா இந்த மூமெண்ட் எனக்கு வந்துச்சு. அப்புறமே பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி வந்தார். ஜி விஜய் ப்ரோனே வாயில் வருது ஜீவா ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் பொறுமையாக கீழே வந்து ஹெட்சாட் வச்சுட்டு போயிட்டாப்ல. அந்த ஃபேடல் வீல் இருக்குது இப்போ இருக்க பார்த்தீங்களா, அந்த முதல்ல அந்த எனிமி முடி போட்டிருந்தா பாருங்க அப்படியே நீங்கள் கிட்டத்தட்ட சபீர் முடி மாதிரியே இருக்குது. சபீர் முடியல அவனை பெரிய அப்பாடுகிற சபீர் பாசனா நான் வந்த ஆனால் ஒரு ரூமத்தில் வெளுத்து வெளியிடுவேன் ஒன் மாதம் சொல்ல தொண்டவே கடகர நீதிக்கு என்னன்னே தெரியலை. பார்ப்போம் அந்த ரோஸ் கலர் அது முடியே அப்படியே காப்பி பண்ணி போயிடுறாங்க, கேவலமாக போடுறேன்னு தெரியல. கொஞ்சம் ஏதோ இந்த வேலைகள் மட்டும் நல்லா போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது எல்லோ கலரில் இருக்கும், இது பிங்க் கலரில் இருக்குது. இப்போ அந்த நானும் அழுத்தி பிடிக்கிறேன், இதுக்கு தான் அழுத்தி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா அப்பா அம்மா பாங்கிற நம்ம தலைவன் திமிங்கலம் யாரு வேறு எவன சொல்லலாம் ஹெச்எப்பி டெவில் அவர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சேனலோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ செம்மையாக விளாட்ற ஒரு பிசி பிளேயர் தான், வேறு லெவல். அவர் சப்போர்ட்டே இல்லை, சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறதளவு சப்போர்ட் இருக்குது, பட் சில ரீசன்களால் அவருக்கு அவரால் வீடியோ போட முடியவில்லை. ஸோ லேப்டாப்லேயே ரெக்கார்ட் இருக்கலாம், பட் அவரால் அவர்கிட்ட லேப்டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பழைய மாடல். என்ட்டு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கினா, 5 இயர்ஸா ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி, 6 இயர்ஸா 5 இயர்ஸான்னு கரெக்டாக இல்லை. மொட்டா நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வாங்கினது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அதான் அதிலே நான் இப்போ விளாண்டுட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபியோனிக்ஸ் ஓஎஸ் ஏற்றினேன், அப்புறமேல பார்த்தீங்கன்னா இப்போ அப்ஸ்டர் கோ ஏற்றிருக்கேன். ஏதோ நல்லா தான் விளாட்றேன். ஸோ பிசி லேப்டாப் கேமில் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வரும், தெரிஞ்சு வரும் வராது அப்படின்லாம் இல்லை, கன்ஃபார்ம் வந்தே தீரும். ஸோ இங்கிட்டு வந்து போட்டாரா நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஹெச்ஆர் போட்டாரா என்ன பண்ணாருன்ட்டு இங்கே யாருங்க எப்படி நெட்டே எனக்கு சுத்தமாக இல்லை, என்ன 200, 300, 400, 500, 600 அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 வாசஸ் 3க்கு வந்தாச்சு. அவன் பாருங்கள் இடையில கட் பண்ணியிருப்பேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேங் ஆயிரும், நெட்டு கிடைக்காது, 999 போயிடும். அதனால நம்ம 999 போனால் நீங்கள் எல்லாருமே பண்ணுற ஒரே வேலை ஏரோப்ளைன் மோட போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுறது தான். ஸோ நானும் அந்த வேலை தான் பண்ணியிருந்தேன், அதான் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துடுச்சு, அதே பாய் என்ன பாய் ஜோன் வந்துச்சு பாயின்ட்டு தூக்கமாக வருது அப்படின்ட்டு நானும் போய் தூங்க போயிட்டேன். அப்புறமேல தான் தெரிஞ்சிச்சு ஆடப்பா வீடே ரூம் ஆச்சிருக்கேடா ஜவால அப்படின்னு நினச்சிட்டு போடு வந்தேன். போடு வாட்டி சுட்டா முறுக்கே சாப்பிட தான் இருக்குன்ட்டு டபுள் பேரல் எடுத்தேன். டபுள் பேரல் எடுப்போமா இல்லை M10 எடுப்போமான்ட்டு யோசித்தேன். சரி நம்மளுக்கு அழுத்தி பிடிக்கிறது M10 வேணாம், ஏன்னா ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சா டேமேஜ் குறைச்சி தான் குறையுதுன்ட்டு. அதனால் மறுபடியும் M10 எடுத்துட்டேன். இதுக்கு நம்மளுக்கு தேவை M10, அப்புறமேல் ரிப்பேர் கிட்டு, அப்புறமேலே ஃபெஸ்ட் லெவல் 3 எல்லாமே எடுத்தாச்சு. ஃபோனு கொஞ்சம் பாருங்கள், இப்போ பாருங்கள் எடையில எப்படின்னா கிளாரிட்டி போயிட்டு போயிட்டு வருது. நல்லா இருந்த ஃபோனு இப்போ பாருங்கள் கிளாரிட்டியே இல்லை. ஸோ எல்லாமே வெத்து வேஸ்ட்டு அப்படி போச்சு, பாட்டி சுட்ட முறுக்கி சாப்பிட தான் இருந்துச்சு, அப்படியே காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்க இல்லாமல் இம்பாசிபிள் ஷாட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களுக்கு என்ன இம்பாசிபிள் இங்கே ஆகியோ ஆகிட வர மாட்டேங்குது, இம்பாசிபிள் ஷாட்டா இல்லையா என்று கீழே கமெண்டில் தெரிவித்து கொள்ளுமாறு உத்தரவு விடுகிறேன். எம்கே கேசவ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ரத்தங்கக்கி தான் ஆகிய இந்த வீடியோவில் கூறப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹெட்சாட் வச்சுருக்கேன். ஹெட்சாட் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவரை நானும் இங்கிட்டலாம் திரும்பி போயிட்டு எங்கள் தலைவன் ஜீவா வேடா கிராக பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் உட்காந்து உள்ள இருக்கே மெடிக்கெட் போட்டிருக்கா போல். ஆ இங்கிட்ட ரிவ்யூ பண்ணலாம் ரிவ்யூ பண்ணலாம் பார்த்தா ரிவ்யூ ஆப்ஷனே காமிக்க முடியுது, ஏன்னா அது 1 சென்டிமீட்டர் ஐயோ 1 மீட்டர் அப்போ தான் காமிக்கும்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு.
நானும் இங்கே மெடிக்கெட் போட்டு ரிப்பேர் கிட்டு போட்டு ரெடியாக இருந்தேன். அழுத்தி பிடிக்கிறதுக்கு தான் நான் ரெடியாக இருந்தேன் தவிர ஒன் டேப்பெல்லாம் அடிச்சுட்டு போகிறதுக்குலாம் ரெடியாக இல்லை. ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா நான் ஒன் டேப்லாம் இல்லை, அழுத்தி பிடி போயாடி நம்மளாம் எம்ஏடிஎன் மாதிரி. ஸோ அவர்லாம் என்ன அழுத்தி பிடி போயாடின்னு தான் பார்ப்பார். ஸோ அழுத்தி பிடிச்சி எப்படியாச்சும் ஹெட்ஷாட் அடிச்சிருந்தான் எனக்கும் அந்த மாதிரி தான். அழுத்தி பிடிப்பேன் ஹெட்ஷாட்டும் அடிப்பேன். ஏங்க என்னம்மா ஹேங்கு, நிறையில் ஃபோன் வேறு ஹேங் ஆகிட்டு ஹேங் ஆகிட்டு வருது. ரெக்கார்டரும் எல்லா ரெக்கார்டரும் ஏற்றி பார்த்துனே பட்டு ஹேங்கு தான் ஆகுது. என்ன பண்ணுறது என்ன தெரியல, ஹேங் எல்லாம் திரும்பினேன் இங்கிட்டலாம் திரும்பவே முடியலை. ஃபோன் வாயிலே ஸ்டெக்காகி நின்றுச்சு, அதனால் இடையில கட் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃபைவ் ஃபைவ் வரும் இடையில பார்த்தீங்கன்னா அப்புறமேல் கட் பண்ணிடுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே நட்டு கூடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நானே இங்கே உட்காந்து மூச்சு திணறி ஓப்பா 15 நிமிஷம் வீடியோவா 14 நிமிஷம் வீடியோவான்னு தெரியல, உட்காந்து மூச்சு விடாமல் பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்க மாதிரி இது பார்த்தீங்கன்னா நான் போய் ஆப்லேயும் லைவ் போட்டிருப்பேன். போய் ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் கன்ஃபார்ம் பார்த்தே ஆகணும். அதில் என்னை ஃபாலோ பண்ணிடுங்க, பார்க்குறீங்களோ இல்லையோ என்னை ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் தினமும் லைவ் போடுறேன், தினமும் லைவ் போடுறேன். இனிமேல் போடுவேன்னா என்னன்னு தெரியல, மந்த்லி ஒன்ஸ் தான் இனிமேல் போடுவேன். அதனால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இல்லைனா உங்களுக்கு கன் ஸ்கின்ஸ் இல்லாட்டி ஊக்காங்க ரேட்டர் கிடைக்கும். இப்போ அதான் இந்த ஈவெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது போய் ஆப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா அது திடீர் நிற்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டு மாதிரி எனக்கு நெட்டு கட்டாச்சு. ஏங்க இங்கிட்டுங்கடா திரும்பிக்கிட்டு இருக்கு, ஃபோனை பாருங்கள் என்ன வேலை பண்ணுறாப்லன்ட்டு இங்கிட்டு இங்கிட்டா திரும்பிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, கால கொடுமை, கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக கண்ணி வெடியாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஹெட்ஷாட்டும் தூக்குறேன், விலகவும் அடிக்குது. தலைவர் பார்த்திங்கன்னா ஸ்கைலர் வச்சுருக்கிறதுனால டக்கு டக்கு குளோவில் உடச்சி போட்டுறாரு. நானும் இங்கிட்ட வந்து அழுத்தி பிடிப்போமே அப்படின்னா வந்தால் தீவா ப்ரோ முடிச்சு விட்டாரு. 6-5 அப்படின்னு மேட்ச்சு வந்துடுச்சு. ரவுண்ட் 12 டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 13 இருக்கு. ரவுண்ட் 12 வந்தாச்சு ரவுண்டு 12 வந்தாச்சு. ஸோ பாட்டி சுட்டம் இருக்குது, சாப்பாடு தான் இருக்குது. நான் ஒரு கிருக்கு ஐயே பாட்டே கொஞ்சம் வேறு லெவலில் போகுது. மொக்கையாக பாடுவேன், எனக்கு பாடவும் தெரியாது பேசவும் தெரியாது. சிம்பிளாக சொல்லணும் அதுதான். என்ன இருக்கலாம் பார்த்தீங்கன்னா டாண்டைங் தான். ஓ இது ஃபஸ்ட் ரவுண்ட் மாதிரியே இருக்கே. ஓ ஆமாம்ல, இல்லைனா நான் எம்டன் வச்சு ஹெட்ஷாட்லாம் அடித்தேன்ல, நான் ப்ரோ பிளேயரில் அதான் எம்டன் வச்சு. யாருங்க ஜீவா ப்ரோ பழக்கு பயந்து பயந்து இருக்கிறாரு. நானே ப்ரோ நான் ஒரு பெரிய பெரிய ப்ரோ பிளேயர் ப்ரோ, அதனால் என்னை நம்பி முன்னாடி வாங்க, நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க அப்படின்னு சொன்னேன். ப்ரோ டே நம்பிதான் ப்ரோ முன்னாடி வரேன், டே எதுவும் படி முடியாது ப்ரோ. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்சில் எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ, அப்புறமேல் விளையாட முடியாது ப்ரோ, ஃபோனில் சார்ஜ் இல்லை ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுவேன் அப்படின்னு திரும்பிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டில் அழுத்தி பிடிச்சி ஒரு ஹிட்டாக இருக்கு. நாங்கள்லாம் அழுத்தி பிடி பிளேயரோடோ என்கிட்டயே ஒன்ட்டாக படிக்க வெறியாடோ. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில பற்றி இவன் எமௌண்ட்டு போட்டு விட்டான், கொஞ்சம் மனசு சங்கடமாக போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிபிள் நைன் போச்சு, அது வேறு விஷயம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எனிமையை முடிக்கலாம்னு தான் ஜீவா ப்ரோ முடிச்சிட்டாரு. அப்போ இது டான் 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 டா டா டான் அப்படின்னு சொல்லிட்டு போயா வந்துட்டு நல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டு மட்டும்தான் கிடைக்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச நல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டர் குவாலிட்டியோட இன்ஸ்டாக்கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதையாச்சும் யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போமே. நான் எல்லா ஸ்க்ரீன் ரெக்கார்டும் யூஸ் பண்ணி பார்த்தேன், 4.8 ரேட்டிங் உள்ள எல்லா ரெக்கார்டும் பண்ணி பார்த்தேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ப்ரூஃபோட நான் காமிக்கிறேன். கேஓ ஜீவா ப்ரோ வந்து நாக் அவுட் தம்னு அவர் கில்ல தான் இருக்காருன்ட்டு ஃப்ரெண்ட் என்னடா அதுக்கானா, ஓ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாரா. ஸோ கேஓ ஜீவா ஒய்டி. ஸோ ஒய்டின்னு வச்சுருந்தாலும் நான் கேட்டேன், நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா, அவர் சொன்னார் நான் யூடியூப்லாம் வச்சுருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா 60வது லெவலு. என் ப்ரூஃபை பாருங்கள், கேஓ ஃபேமிலி கேஓ டோனி ப்ரோ தான் இப்போ லீடராக இருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.